துறையின் மூலமாக தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் இருக்கின்ற கால்நடைகளுக்கு தரமான சிகிச்சை மற்றும் பராமரிப்பு முறைகளை வழங்கி வெற்றி நடை போட்டு வருகின்றோம். அந்த வகையில் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவினுடைய அரசை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வழியில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல் இன்றைக்கு கால்நடை பராமரிப்பு துறையின் மூலமாக பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 2011 கிராமப்பகுதியில் இருக்கின்ற ஏழை தாய்மார்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரம் பெருக வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு அம்மா அவர்கள் 4 வெள்ளாடுகள் வழங்குகின்ற திட்டத்தை துவக்கி வைத்தார்கள் 2011. அது இன்று வரை மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அதை தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றார்கள். இந்த ஆண்டு வரை ஏறத்தாழ 11 லட்சம் மகளிருக்கு 4 வெள்ளாடுகள் நாங்கள் கொடுத்துருக்கின்றோம். அதன் மூலமாக அவர்களுடைய பொருளாதாரம் இன்றைக்கு மேம்பட்டிருக்கிறது என்பது பல ஊராட்சிகளில் இருக்கின்ற மக்கள் எங்களுக்கு தகவலை அனுப்பியிருக்கின்றார்கள். அதே மூலமாக விலையில்லாத கறவை பசுக்கள் வழங்குகின்ற திட்டத்தின் மூலமாக ஏறத்தாழ 1 லட்சம் பேர்களுக்கு 2011 கொடுத்துருக்கின்றோம். அதை இன்று வரை மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த கடந்த ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் தானும் ஒரு விவசாயி என்ற காரணத்தினாலே இன்னும் ஏதாவது ஒரு திட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆலோசனை செய்து தமிழகத்தில் இருக்கின்ற கிராமப்பகுதியில் இருக்கின்ற இன்னும் அதிக அளவில் இருக்கின்ற அந்த ஏழை தாய்மார்களுக்கு நாட்டுக்கோழிகளை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி கடந்த ஆண்டு கொடுத்தோம். இந்த ஆண்டு 25 நாட்டுக்கோழிகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அதுவும் கிராமப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதுவரை இல்லாத வகையில் இந்த ஆண்டு பேரூராட்சி பகுதியில் இருக்கின்ற அந்த ஏழை தாய்மார்களுக்கு நடுத்தர பகுதி தாய்மார்களுக்கும் கொடுக்க இருக்கின்றோம் என்கின்ற நல்ல செய்தியை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்படி கால்நடைகளினுடைய உற்பத்தி அதிகமாகி கொண்டு வருகின்றது. நம்முடைய உள்ளூரின மாடுகள் அதே போல் ஆடுகள் அதே போல் மற்ற வீட்டிலே வளர்க்கப்படுகின்ற பெட்டனிமல் அதே போல் நம்முடைய நாட்டுக்கோழிகள் வழங்குற திட்டமெல்லாம் நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட அதனுடைய பாதுகாப்பை கருத்திலே கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் எப்படி மனிதர்களுக்கு ஆம்புலன்ஸ் சேவையை நாம் செய்தோமோ அதே போன்று அதிக அளவிலே பெருகி இருக்கின்ற இந்த கறவை பசுக்களானாலும் சரி மற்ற கால்நடைகளுக்கு தரமான சிகிச்சை வழங்க வேண்டும் என்று எங்களுக்கு ஆணை பிறப்பித்து இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் எப்படி மனிதர்களுக்கு ஆம்புலன்ஸ் சேவையை 1 துவக்கி வைத்தார்களோ அதே போன்று இன்றைக்கு 1962 என்கின்ற அவசர எண்ணை அழைத்தால் அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற கால்நடைகளுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் அந்த இடத்திற்கே வருகை தந்து சிகிச்சை அளித்து அந்த பணிகளை மேற்கொள்வதற்கு இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த அம்மா ஆம்புலன்ஸ் சேவை திட்டத்தை துவக்கி வைத்தார்கள். 32 மாவட்டங்களுக்கும் இந்த சேவை துவங்க இருக்கின்றது. குறிப்பாக கிராமப்பகுதியில் இருக்கின்ற அந்த கால்நடைகளை பசுக்களை வைத்திருக்கின்ற அந்த விவசாய பெருங்குடி மக்கள் அது தன்னுடைய கறவை பசுக்கள் ஈனுகின்ற நேரத்தில் அதனுடைய சிரமங்களை உணர்ந்து அவர்களெல்லாம் மிகவும் சிரமப்படுகிறார்கள் என்பதை அறிந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த அம்மா ஆம்புலன்ஸில் என்னென்ன திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் அந்த அம்மா ஆம்புலன்ஸில் என்னென்ன இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் மாண்புமிகு முதலமைச்சரே ஆய்வு செய்து அதை கொடுத்தார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கின்ற இந்த அம்மா ஆம்புலன்ஸில் அரசினுடைய திட்டங்களும் அதில் இருக்கின்றது. அதே போல் தொலைக்காட்சி வாயிலாக கிராமப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் அந்த திட்டங்களை கண்டுகொள்வதற்காக ஒரு தொலைக்காட்சியும் அதில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் கால்நடை பராமரிப்பு துறையின் மூலமாக மட்டும் இன்றைக்கு கால்நடைகளின் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் தரமான சிகிச்சை பணிகள் சீரிய முறையிலே மேற்கொள்ளப்பட்டு வருவதால் கால்நடைகளுடைய வளர்ச்சி மற்றும் உற்பத்தி திறன் மேம்பாடு அதே போல் கிராமப்புற பொருளாதாரம் பெருமளவிலே இன்றைக்கு முன்னேறி இருக்கின்றது என்பதை கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் அனைத்து பகுதிகளிலும் சிறந்த சிகிச்சை கொடுத்தாலும் கூட
உயிர்காக்கின்ற அவசர சிகிச்சை வழங்க வேண்டிய நேர்வுகளிலும் நடக்க இயலாத மற்றும் கால்நடை நிலையங்களுக்கு கொண்டு சென்று சிகிச்சை பெற இயலாத நேரங்களிலும் கால்நடை வளர்ப்போர் நோயுற்ற கால்நடைகளை கொண்டு செல்ல முடியாத காரணத்தினாலே இறப்பு ஏற்பட்டு பெரும் பொருளாதாரத்தில் அவர்கள் நலிவடைகின்ற ஒரு சூழல் ஏற்படுகின்றது. அதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இன்றைக்கு அவர்களுடைய இருப்பிடங்களிலேயே சிகிச்சை அளிக்கவும் தேவைப்பட்டால் தொடர் சிகிச்சை அளிக்க அருகில் இருக்கின்ற கால்நடை நிலையங்களுக்கு கொண்டு செல்லவும் நடமாடும் கால்நடை மருத்துவ அவசர சிகிச்சை ஊர்தி சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது அம்மா கால்நடை மருத்துவ அவசர ஊர்தி சேவை என்கின்ற சேவையை இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்திருக்கின்றார்கள். அதே போல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அம்மா ஆம்புலன்ஸ் திட்டத்தை துவக்கி வைக்கின்றோம் என்று சொன்னால் இச்சேவை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் மூலம் ஏற்கனவே பரிசாத்த முறையில் செயல்பட்டாலும் கூட இன்றைக்கு இந்தியாவிலே 1962 என்கின்ற வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தி வருகின்றோம். அதே போல் விவசாயிகளிடையே இந்த சேவை நல்ல வரவேற்பை பெறும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. அதே போல் இந்த ஈச்சர் வாகனங்கள் மூலமாக முழுவதும் குளிர் வசதி செய்யப்பட்ட இந்த வாகனத்தை உருவாக்கி இருக்கின்றோம். அதே போல் இந்த நடமாடும் அவசர சிகிச்சை ஊர்தி சேவையை வழங்குவதற்கு தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகம் மூலம் ஒப்பந்த புள்ளி அடிப்படையில் திருவாளர் ஜிவிகே இஎம்ஐஆர் என்ற நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. இதனுடைய மாதம் ஒன்றுக்கு ஊர்திக்காக ₹2.15 லட்சம் எனவும் கால் சென்டர் நடத்துவதற்கு மாதம் ஒன்றுக்கு 10.60 லட்சம் எனவும் ஜிவிகே இஎம்ஐஆர் நிறுவனத்திற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கின்றோம். மாவட்டத்திற்கு ஒரு நடமாடும் அவசர சிகிச்சை ஊர்தி இயக்கப்படும் இந்த சேவை 1962 என்ற கட்டணமில்லா தொலைபேசி மூலமாக விவசாயிகள் பெறுவதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு அழைக்கும் பட்சத்தில் இந்த சேவை சர்வீஸ் ப்ரொவைடர் மூலமாக பணியமர்த்தப்பட்ட ஒரு கால்நடை உதவி மருத்துவர் அதேபோல் தனது குழுவினருடன் சம்பந்தப்பட்ட இடத்திற்கே சென்று அவர்களுடைய இருப்பிடத்திலேயே நோயின் தன்மையை கண்டறிந்து அங்கே சிகிச்சை அளிப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் தேவைப்படின் தொடர் சிகிச்சைக்காக அருகில் இருக்கின்ற கால்நடை நிலையங்களுக்கு அதே ஊர்தி மூலமாக கொண்டு சென்று அந்த சிகிச்சை மேற்கொள்ளப்படும். இந்த ஊர்தியிலே ஒரு கால்நடை மருத்துவர் இருப்பார்கள், அதே போல் ஒரு கால்நடை கையாளும் உதவியாளர் இருப்பார்கள், அதே போல் ஒரு ஊர்தி ஓட்டுநர் பணியில் இருப்பார்கள். அதே போல் கால்நடைகளுடைய நோய் தன்மையை அறிந்து அங்கேயே அவசர சிகிச்சை வழங்கும் வகையில் தேவையான அனைத்து அத்தியாவசிய கருவிகள் மற்றும் உபகரணங்கள் மருந்துகள் ஆகியவை அந்த ஊர்தியிலேயே வைக்கப்பட்டிருக்கின்றன. என்னென்ன மருந்துகள் தேவையோ அனைத்து மருந்துகளும் அதிலேயே வைக்கப்பட்டிருக்கிறது. சிறிய கால்நடைகளை பரிசோதனை செய்வதற்கு மடங்கக்கூடிய பரிசோதனை மேஜை அதாவது அட்ஜஸ்டபிள் டேபிள் கூட அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் வாகனம் செல்ல இயலாத இடங்களில் உள்ள நடக்க முடியாத கால்நடைகளை அவசர ஊர்திக்கு எடுத்து வருவதற்கு ஏதுவாக அதாவது ட்ராலி அகற்றி பொருத்தக்கூடிய ஒரு தள்ளுவண்டியும் அதிலேயே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் இந்த கால்நடைகளை நடக்க இல்லாத கால்நடை வாகனத்தில் ஏற்றிட ஏதுவாக 1 டன் எடை கொண்ட கால்நடையையும் தாங்கக்கூடிய வகையில் சக்தி வாய்ந்த ஹைட்ராலிக் தூக்கி பொருத்தப்பட்டிருக்கின்றது. மின் இணைப்பு அதற்கு தேவைங்கிற காரணத்தினாலே இன்றைக்கு தங்குதடையின்றி கிடைத்துற இன்வெர்டர் மற்றும் இரவில் மின்சார வசதி இல்லாத இடத்துல சிகிச்சை அளிப்பதற்கு ஏதுவாக வாகனத்தின் வெளியே ஒரு ஜெனரேட்டரும் மூலமாக செயல்படக்கூடிய அதிக அளவில் வெளிச்சம் தரக்கூடிய பெரிய ஒளிவிளக்கு பொருத்தப்பட்டிருக்கின்றது. இவை மட்டுமல்லாமல் கால்நடை பராமரிப்பு துறை பணிகள் மற்றும் திட்டங்கள் பற்றி விரிவாக கால்நடை வளர்க்கும் விவசாயிகளுக்கு எடுத்துரைக்கின்ற வகையில் தொலைக்காட்சி ஒன்று வாகனத்தின் உள்பக்கம் பொருத்தப்பட்டிருக்கின்றது. மேலும் வாகனத்தின் பக்கவாட்டு வெளிப்புறத்தில் நம்முடைய துறையின் மூலமாக என்னென்ன திட்டங்களை கொடுத்திருக்கின்றோம் என்கின்ற க்ளோஸ் ரெக்கார்ட்ஸ் பொருத்தப்பட்டிருக்கின்றது. இந்த திட்டங்கள் எல்லாம் இந்த கால்நடை நடமாடும் கால்நடை அவசர சிகிச்சை உறுதியில் இருக்கின்றது. அதே போல் கால்நடை நலன் பேணும் இவ்வறிய விலையில்லாத சேவையின் மூலம் கால்நடை வளர்ப்போரின் கால்நடை செல்வங்கள் பாதுகாக்கப்படுவதுடன் விவசாயிகளினுடைய வாழ்வாதாரம் செழிப்படியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே தமிழகம் முழுவதும் இருக்கின்ற இந்த கால்நடை வளர்க்கக்கூடியவர்கள் பெட்டணி மேலே வைத்திருப்பவர்கள் அனைவரும் இந்த சேவையை முழுவதுமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முற்றிலும் இலவசமாக கொடுக்கக்கூடிய இந்த சேவையினை பெற்று அந்த கால்நடைகளினுடைய உயிரை நீங்கள் எல்லாம் காக்க வேண்டும் என்று கால்நடை பராமரிப்புத்துறையின் மூலமாக எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
இன்றைக்கு துவக்கி வைக்கப்பட்ட இந்த கால்நடை அவசர சிகிச்சை ஊர்தியை துவக்கி வைத்து அதனுடைய செயலாக்கங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக கேட்ட இந்த மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுக்கு எங்களுடைய கால்நடை பராமரிப்பு துறையின் மூலமாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சார், இப்போ கிராமங்களில் ஒரு 1962 வந்து கால் பண்ணால் உடனடியாக வந்துட்டு அந்த ஆம்புலன்ஸ் வந்து போயிடும். இப்போ நகர்பகுதிகளை பொறுத்த வரைக்கும் விபத்தில் சிக்கக்கூடிய கால்நடைகள் இருக்குல்ல, இப்போ பைக்கில் போகும்போதோ இல்லை காரு வந்தோ ஒரு மாடையோ இல்லை கண்ணுக்குட்டியோ வந்து இருச்சாங்க அப்படின்னா உடனடியாக வந்து கால் பண்ணால் இதை வந்து எவ்வளோ நேரத்துக்குள்ள வந்து ரீச் ஆகும், அது போகிறதுக்கான வசதிகளும் செய்யப்பட்டிருக்காங்க? அதாவது வந்து மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரம் செயல்படக்கூடிய ஏற்கனவே பாலி கிளினிக்கில் நாங்கள் துவக்கியிருக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் மாநகராட்சி பகுதிகளில் துவக்கியிருக்கின்றார்கள். புதிதாக இந்த ஆண்டும் கூட கோபிச்செட்டிப்பாளையம் உடுமலைப்பேட்டையில் இந்த பாலி கிளினிக்கில் அதாவது 24 மணி நேரம் ஆப்ரேஷன் அதாவது அவசர சிகிச்சை ப்ளஸ் ஆப்ரேஷன் தியேட்டருடன் அங்கே இருக்கின்ற வகையில் நாங்கள் செய்திருக்கின்றோம். நீங்கள் கேட்பது அங்கே இருக்கிற நகர்ப்புறங்களில் இருக்கிற அந்த மாடுகளை எப்படி கொண்டு செல்வது என்கிற ஒரு கேள்வி கேட்கின்றீர்கள். எங்களை பொறுத்தவரை இது கிராமப்பகுதிகளே அதிக அளவில் இன்றைக்கு கால்நடை வளர்ப்போர் அதிக அளவில் இருக்கின்ற காரணத்தினாலே கிராமப்பகுதிகளுக்கு முதலில் முக்கியத்துவம் தர இருக்கின்றோம். கூடிய விரைவில் அது சிறு ஆம்புலன்ஸுகளாக ஏதாவது உருவாக்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்தில் அந்த வண்டிகளை உருவாக்கி அந்த நீங்கள் சொல்கின்ற அந்த கால்நடைகளை நம்முடைய இடத்திற்கு கொண்டு வருவதற்கு உள்ளூரில் இருக்கின்ற அந்த ஊர்திகளை ஏதாவது ஒரு வகையில் ஒப்பந்தம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்படும். அதே போல் அப்படி ஏதாவது ஒரு இருக்கிறது என்று சொன்னால் அதை உடனடியாக அந்த மருத்துவமனை கொண்டு வந்து அங்கேயே சிகிச்சை அளிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும். சேலம் தலைவாசல் கால்நடை பூங்காவை பொறுத்தவரை இது உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு எங்களை எல்லாம் அழைத்து இறுதிக்கட்டமாக எப்படியெல்லாம் கட்டடங்கள் இருக்க வேண்டும், உலகத்தரம் வாய்ந்த கட்டடங்களாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் ஆய்வு செய்திருக்கின்றார்கள். 3 நிறுவனங்களுக்கு நாங்கள் அந்த கட்டடங்கள் எப்படி இருக்க வேண்டும், நபார்டு மூலமாக, பிடபிள்யூடி மூலமாக, தனியார் மூலமாக ஒவ்வொருவரும் இந்த கட்டடங்களை எல்லாம் வடிவமைத்து அந்த வடிவமைக்கப்பட்ட கட்டடங்களை எல்லாம் மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே காட்டியிருக்கின்றோம். இதிலே 2 கட்டடங்களை முதலமைச்சர் அவர்கள் தேர்வு செய்திருக்கின்றார்கள். அந்த கட்டடங்கள் உலகத்தரம் வாய்ந்ததாக மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்க வேண்டும், அதை பார்க்கின்ற போதே அதுக்கு ஒரு நல்ல வடிவம் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது குறித்தெல்லாம் நேற்று பேசியிருக்கணும். கூடிய விரைவில் அந்த பணிகள் எல்லாம் நிறைவு பெற்று உடனடியாக அங்கே தூங்குவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் ஆணை பிறப்பித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே 82 கோடி ரூபாயிலே அங்கே ஒரு கால்நடை மருத்துவக் கல்லூரி வருகிற ஆண்டிலே செயல்பட இருக்கின்றது. அந்த மருத்துவக் கல்லூரியினுடைய கட்டடங்களை கூட மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இறுதி செய்திருக்கின்றார்கள். அதற்குண்டான பணிகள் கூடிய விரைவில் துவங்கப்படும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே அதை துவக்கி வைப்பதற்கு நாங்கள் கேட்டிருக்கின்றோம். கூடிய விரைவில் நல்ல நாளிலே அது துவங்கப்படும். ஏற்கனவே இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் 5வது கால்நடை மருத்துவக் கல்லூரி அமைந்துகிறது என்று சொன்னால் அது தமிழகத்தில் தான். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அம்மா அவர்கள் இருக்கிற காலத்தில் உரத்த நாட்டிலேயும் திருநெல்வேலியிலும் துவக்கி வைத்தார்கள். ஏற்கனவே நாமக்கல்லிலும் நம்முடைய சென்னையிலும் இருக்கின்றது. மாண்புமிகு முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்கள் இந்த ஆண்டு நம்முடைய தலைவாசலில் ஒரு மருத்துவக் கல்லூரி கொடுத்திருக்கின்றார்கள். நீங்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மாநிலத்திலே பயிலுகின்ற இந்த மாணவர்கள் தான் இன்றைக்கு உலக அளவில் ஏற்கனவே நம்முடைய சென்னையில் இருக்கின்ற வேப்பேரி பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள். 125 ஆண்டு காலம் பல்கலைக்கழகம் அது. அந்த படித்தவர்கள் தான் இன்றைக்கு மேலை நாடுகளிலே முக்கியமான பொறுப்புகளிலே அங்கே இருக்கின்றார்கள் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, வேப்பேரியில் இருக்கின்ற அந்த மருத்துவமனைக்கு இன்றைக்கு தென்னிந்தியாவில் இருக்கின்ற அனைத்து பெட்டனிமல்களும் இன்றைக்கு வருகை தந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்கிற நல்ல செய்தியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தீங்க சார், அங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜி ஏதாவது இங்கே எடுத்துகிட்டு வர ஐடியா? அதாவது ஏற்கனவே நாங்கள் ஆஸ்திரேலியா சென்ற பொழுது ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்தோடு நாங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கின்றோம். கூடிய விரைவில் அவர்கள் வர இருக்கின்றார்கள். அதுவும் அவர்கள் வந்து நம்முடைய தலைவாசல்லேயே ரிசர்ச் சென்டர் ஒன்று உருவாக்குவதற்கு ஏற்கனவே 2 கோடி ரூபாய் அங்கே கொடுப்பதாக எங்கள் இடத்துல சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வல்லுநர் குழு ஒன்று ஆஸ்திரேலியாவிலிருந்து கூடிய விரைவில் வருகை இருந்து முதலமைச்சரை சந்தித்து விட்டு அந்த தலைவாசலில் இருக்கின்ற அந்த பூங்காவையும் பார்வையிருக்கின்றார். அதே போல் நம்முடைய அமெரிக்காவில் இருக்கின்ற ஒக்லஹோமா புல்மேன் மருத்துவ பல்கலைக்கழகங்களுடைய ஆராய்ச்சியாளர்களும் இங்கே வர இருக்கின்றார்கள். அவர்களும் வருகை தந்து என்னென்ன பணிகளை அவர்களும் கொடுக்க முடியும் என்பதையெல்லாம் அந்த கால்நடை பூங்கா உலகத்தரம் வாய்ந்த கால்நடை பூங்காவிலே அவர்களும் நமக்கு தேவையான உதவிகளை செய்ய இருக்கின்றார்கள். வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கு, பேரிடர் காலங்களில் கால்நடையை பாதுகாக்கிறதுக்கு ஏதேனும் கூடுதல் நடவடிக்கை எடுத்திருக்கோம்? இப்போ கோமாரி நோய் தாக்குவதற்காக ஏற்கனவே அதனுடைய மருத்துவ முகங்கள் ஏற்கனவே துவங்கப்பட்டு ஏற்கனவே ஆங்காங்கே
ஒவ்வொரு இடத்துலேயும் ஒவ்வொரு கிராமத்திலையும் நேரடியாக சென்று இந்த பணிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தவரை வருமுன் காப்போம் என்கிற வகையில் தான் எங்களுடைய பணி இருக்கின்றது. ஆக நோய் வருவதற்கு முன்பே நாங்கள் இன்றைக்கு அங்கே குழு உருவாக்கப்பட்டு அந்த குழு மூலமாக அனைத்து பகுதிகளுக்கும் சென்று இப்போது சிகிச்சை அளித்து வருகின்றார்கள். அந்த ஊசி போடுவதற்கு உண்டான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதே போல் கட்டணம் பார்த்திங்கன்னா தரம் உயர்த்துவதற்காக இன்றைக்கு கிளை நிலையத்திலிருந்து மருந்தகமாக இந்த ஆண்டு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணை பிறப்பித்து கிளை நிலையம் மருந்தகமாக 25 தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதே போல் புதிய கிளை நிலையங்கள் ஏற்கனவே 75 கிளை நிலையங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் உத்தரவு பிறப்பித்து அதற்கும் ஆணை வழங்கப்பட்டிருக்கின்றது. மருந்தகமாக இருந்ததை மருத்துவமனையாக 5 மருத்துவமனைகளை உயர்த்தியிருக்கின்றோம். அதே போல் மருத்துவமனையிலிருந்து பாலி கிளினிக், நீங்கள் கேட்ட 24 மணி நேரம் செயல்படக்கூடிய பாலி கிளினிக் 2 இடங்களை இந்த ஆண்டு துவங்கப்படுவதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.